ஒரு கோடியே 25 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த மரத்தை வாங்கியிருக்க வேண்டிய தேவையே இல்லை. குத்து மதிப்பா பார்க்க போனா 50 லட்சம் ரூபாய் கூட பெறாது. உங்க தம்பி இவ்வளவு பணத்தை கொடுத்து அந்த மரத்தை வாங்கினது தேவையா? முதலியார், பல பெரிய மனுஷனுக்கு மத்தியில அவனும் ஒரு பெரிய மனுஷன். கௌரவ பிரச்சனைக்காக ஏலத்தை எடுத்துட்டான், என்ன பண்ண சொல்றீங்க? இது கௌரவ பிரச்சனை இல்லப்பா, எல்லாம் பணத்துக்கு. உங்க தம்பி செஞ்ச காரியத்தினாலே இப்ப என்ன நடக்குன்னு தெரியுமா? என்ன நடக்க போகுது? உங்க தம்பி பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் வித்து, உங்க மகன் பேர்ல போட்டிருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து, உங்க மனைவி பேர்ல ஆரம்பிச்சிருக்கிற பிசினஸ் வரவு செலவு அப்படி இப்படி சேர்த்து வச்சிருக்கிற பணம் அதெல்லாம் போயிடும். என்னங்க பேசாம இருக்கீங்க? என்னடி பண்ண சொல்ற? உங்க தம்பி வந்ததும் இதெல்லாம் நியாயமா அடிச்சு கேளுங்க. ஆமாப்பா, பயப்படாம தைரியமா பேசுங்க. இங்க வாப்பா செல்வம், என்ன கொஞ்சம் கூட யோசிக்காம இவ்வளவு பணத்துக்கு ஏலம் எடுத்திருக்க, நியாயமா இது? இதெல்லாம் என் பாட்டு யாரும் சேர்த்து வச்ச சொத்து இல்ல, நானா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச சொத்து. இதை எப்படி செலவு பண்ணும் யாரும் எனக்கு புத்தி சொல்ல வேணாம். புரியுதா? என்னது என்னமோ, நான் சம்பாதிச்சது நான் சம்பாதிச்சதுன்னு பெருமை பேசிக்கிறீங்களே. எங்க அப்பா வந்தா இத்தனை வருஷமா உழைச்சிருக்காரு, எங்களுக்கு ரொம்ப கேட்க ரைஸ் இருக்கு. முன்னாடி ஏன்னு எதிர்த்து பேசுறேன், போடா. இத்தனால எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் கண்டவனா? சரி, என் கஷ்டத்துல பங்கெடுத்துக்க முடியாதவங்க யாரும் என் கூட இருக்க வேணும். போங்க போங்க. பாத்தீங்களா மலையாரு, அந்த மனுஷன் கொஞ்சம் கூட தயவு தாசினி இல்லாம எப்படி தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போறாரு? எனக்கு கூடதான் மனசு கஷ்டமா இருக்குது. என்ன செய்யறது, ஏதோ மன கிளேசத்துல பேசிட்டு போறாரு. என்ன சார்? ராஜன், நான் பணக்காரனா பிறக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு பல முறைகளை கையாண்டுதான் இந்த நிலைக்கு வந்தேன். பணம் சேர்க்கறதுதான் என் லட்சியம், அதெல்லாம் நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா இப்ப என் கவலை எல்லாம் என் மக தேவியை பத்தி தான். ராஜன், எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க. என் மக தேவி டான்ஸ் கிளப்ல தினசரி குடிக்கிறதும் ஆடுறதும். அப்பா கூப்பிடுறாரு. நான் வரேன், நீ போ. இப்ப உடனே கூட்டிட்டு வர சொன்ன. போ. லீவ் ஹர் மேன். சாரி, மன்னிக்கணும். Maybe you won't.
கழுத்து ஓடிட்டு சொல்லல. எத்தமா இரு. மேலதான் ஃபேன் ஓடுது, ரெண்டு கையிலயும் நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி விசிறிக்கிற? ஏசில இருந்து பழகிட்டேனா? தாங்க முடியல. ஏசில இருந்து பழகலாண்டி, ஆனா ஓசில பழக கூடாது, புரியுதா? பொசுக்குன்னு கோச்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வந்துட்டியா? ஏன் வாங்க முதலியார்? வாங்க தானே வந்திருக்கிறேன். என்னது கையெழுத்து? கையெழுத்தா இருக்கு? ஏன தொகை கம்ப்ளீட்டா கட்ட வேண்டியதா இருக்குது. இப்போ உங்க தம்பிக்கு பண கஷ்டம். அவரு சொத்தெல்லாம் உங்க பேர்ல எழுதி வச்சாரா, இப்ப அவரு பேர்ல நீங்க எழுதி வைக்கிறீங்க. அதுக்காக இதுல ஒரு கையெழுத்து. என்னங்க கையெழுத்து கேக்குறாங்க? போட்டு கொடுத்துடலாம். போட்டு கொடுத்து நாம எங்க போறது? எங்க இருந்தோம்? குடிசையில இருந்தோம். அங்கேயே போயிடுவோம். அதை விட தூக்கு போட்டு சா. எதுக்காக இப்படி பயந்து சாகுறீங்க? முடியாதுன்னு சொல்லிட வேண்டியது தம்பி. உங்க சித்தப்பா பலம் புரியாம நீங்க பேசாதீங்க. ஏன் அப்படி மிரட்டுற? யோசனை சொல்லியா? எனக்கு ஒரு யோசனை. எல்லாருமா ஓடி போய் அவர் கால்ல விழுந்துருங்க. யார் கால்ல? எங்க முதலியார் சொன்ன யோசனைப்படி உங்களை நம்பிதான் நாங்க வந்திருக்கிறோம். ஆமாங்க, எங்க சொத்தையெல்லாம் இவர் தம்பி பிடுங்கிக்குவாருன்னு பயமா இருக்கு. எங்களுக்கு பக்க பலமா யாருமே இல்ல. நிவாரந்தம், உங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதா என் விருப்பம். ஆனா நான் செல்வநாயகத்தை நேரடியா ஏத்துக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. அப்படியானா பின்பலமா இருந்து உதவி செய்யறேங்கிறீங்க? கரெக்ட். அப்படின்னா நான் சொல்லுபடி செய்வீங்களா? செய்யறோங்க. ராஜன் பேருக்கு தற்போதைக்கு உங்க சொத்தை எழுதி கொடுங்க. அவன் கெட்டிக்கார. செல்வநாயகத்தை விரட்டி அடிக்க அவன் தான் சரியான ஆள். சொத்துக்களை மாத்தி எழுதி கொடுக்கணும். தற்போதைக்கு தான். அப்புறம் உங்க பேருக்கு மாத்தி எழுதி கொடுக்க. என்னம்மா சரின்னு சொல்லுங்களேன். இன்ஸ்பெக்டர் உள்ள இருக்கா? கேட்டுங்க. உன்னை யார் எங்க உள்ள விட்டது? அதே கேள்வியைத்தான் நானும் கேட்கிறேன். உங்களை யார் உள்ள விட்டது? யார் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும். உங்களுக்கு தான் நீங்க யாருங்கிறதே தெரியாது. நான் சொல்றேன். இப்ப நீங்க எக்ஸ் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் செல்வநாயகம் ஃபிஷிங் கார்பரேஷன். மிஸ்டர் செல்வநாயகம், இந்த ஆபீஸ்க்குள்ள நீங்க வரக்கூடாது. என் ஆபீஸ்க்குள்ள வந்து என்ன வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரையா? அதை கோர்ட்ல கேளுங்க. மிஸ்டர் செல்வநாயகம், அப்படிதான் பதட்டப்படாதீங்க. இன்ஸ்பெக்டர், பாவம் அவர் வயசானவர், திடீர்னு எதையுமே அவர்கிட்ட இப்படி சொல்லிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். யூ சி மிஸ்டர் செல்வநாயகம், உங்களோட அண்ணனும் அண்ணியும் இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் என்னோட பேருக்கு எழுதி வச்சுட்டாங்க. இப்ப புரியுதா? இனிமே இந்த கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர் இவரு தான். நீங்க போகலாம். முறைக்கு ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல, போக வேண்டியதுதான். என்ன தம்பி? செல்வநாய சிங்கமான மனுஷன், அவருக்கே புண்ணாக்கு போட்டு தண்ணி காட்டிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆளு தம்பி. வாங்க தம்பி. என்ன தம்பி என்னை சுத்தி முறுக்கு புடிக்கிறீங்க? முதலியார், இந்த சீட்டை விட்டு எழுந்திருக்க. ஏன் இதை விட பெருசா போட போறீங்களா? வேணாம் தம்பி, இதே கச்சிதமா இருக்குது. இதுல உட்கார்ந்தே 20 வருஷமா அவர்கிட்ட சம்பளம் வாங்கியிருக்கேன். எழுந்துறியா? வெளியே போயா? என்கிட்ட விளையாடுறீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும். இங்க எல்லாம் நான் விளையாடுறது. நம்ம போறோம் பாருங்க ஹோட்டலுக்கு. அங்க மரியாதை. எழுந்துரு. எழுந்திருக்கிறதுல மரியாதை வேற என்ன?
இருபது வருஷமா கை நீட்டி சம்பளம் வாங்கின முதலாளியே இவ்வளவு சுலபமா தூக்கி எறிஞ்சிட்டியே, நாளைக்கு எனக்கு இதே தான் நகதி. நீங்க சும்மா இருங்க, அவன் கிடக்கிறான் கிழவன். நீங்க ஆகுமா, நீங்க சக்கரவர்த்தி ஆச்சுதே. வெளியே போட, ஒன்னத்தாண்டா போட வெளிய. ஆமா நம்மளதான் சொல்றாரு. அத வச்சுட்டு போ, இதை எடுத்துக்கிட்டு போ. என்ன ராஜன், உங்களை பார்க்கவே முடியல, கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். வாங்களே குளிக்கலாம். நான் காலையிலே குளிச்சிட்டேன். ராஜன், தேங்க்யூ. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ராஜன். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், பிளீஸ் இருங்க. Come on.
போய் இதே மாதிரி பெருசா ஒரு பங்களா கட்டணும். அந்த செல்வத்தோட வீட்டை விட நம்ம வீடு பிக் பிகா இருக்கணும். இத பாருங்கப்பா, இந்த பிளான் பிரகாரம் எனக்கு தனியா மூணாவது மாடியில ஒரு ஸ்விமிங் பூல் கட்டி தரணும். இன்ஜினியர் கிட்ட சொல்லியாச்சு. இத பாருங்க, மீதி படத்துல பிக் பிசினஸ் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு நியாயமா படல. நியாயம் ஏன் பாத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது. பேசாதருங்க, வாங்க 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 உட்காரு, வாங்க உட்காரு. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க, சொத்து எல்லாம் திருப்பி ஆயிட்டு போலான்னு வந்திருக்கோம். சொத்தா? எங்க சொத்து? உங்களுக்கு ஏது சொத்து? செல்வம் சம்பாதிச்சதுதானே. அது எங்களுக்கு தெரியுங்க. நீங்க தான் ராஜன் பேர்ல சொத்தை எழுதி வைங்க, சமயம் வர்றப்போ உங்க பேர்ல மாத்தி தரேன்னு சொன்னீங்களே. ஆமா சொன்னேன். இப்ப ராஜனை கேட்டா என் சொத்து திருப்பி தர முடியாதுன்னு சொல்றான். என்ன என்ன பண்ண சொல்றீங்க? அவசியமா சத்தம் போட்டு கராட்டா பண்ணா மானம் கெட்டு போயிடும். ஜாக்கிரத. செல்வம் உங்க பேர்ல எழுதி வச்ச சொத்தை அவன் கேட்கும்போது திருப்பி எழுதி தர மறுத்தீங்கல்ல, அது மாதிரிதான் இது. மரியாதை எப்படி வயிற்றுல வாயில அடிச்சுக்கிறேன்? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், தம்பி கேட்டப்போ ஒழுங்கா நாம கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தா இப்ப நடு ரோட்ல நிக்க வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்காது. மூணாவது மாடியில ஸ்விம்மிங் பூல், பிக் பிக் ஹவுஸ்.